Hello friends and subscribers. Welcome to Success Prediction YouTube channel. Channel la neenga subscribe pannala marakama subscribe panikonga pakkathula irukra bell icon click panikonga. Nama channel la indha poda koodiya videos ellame udanadiya paarenga. Neenga na nammala Telegram app la join pannala marakama join panikonga. Particular match start aagirukka andha last half hour la grand league ana sample tips nammala kuduthirukkom. Ungalku rombave useful ah irukum. So marakama ellarume nammala Telegram app la join panikonga. ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லீக் விளையாடணும் அண்ட் தென் ஸ்மால் லீக்கும் கொஞ்சம் நல்லா விளையாடணும். நம்ம வந்து ட்ரீம் லெவனில் ஒரு குட் டீம் மேக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து சரியான அது வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ காம்படிஷன் வைஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கம்மி லோ காஸ்ட்டுக்கு காம்படிஷன் வைஸ் கம்மி ஒரு மினி கிராண்ட் லீக்ஸ் 1 lakh 2 lakh ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் 11 Sixers ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம இன்வைட் கூடியும் போட்டுக்கோங்க. ரீசெண்டாக அந்த ஆப்பை பற்றி பார்த்தேன், நல்ல சூப்பராகவே இருந்தது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயத்தில் நான் இதை ஏற்றிருக்காது உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சேர்ந்தோட 49 ரூபா காண்டஸ்ட் வந்து ஃப்ரீ காண்டஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மளோட இன்வைட் கூட போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே அந்த ஃபஸ்ட் காண்டஸ்ட் அந்த 1 lakh 2 lakh ப்ரைஸ் காண்டஸ்ட் உள்ள காண்டஸ்ட் வந்து ஃப்ரீ. ஃபஸ்ட்டு மேட்ச் ஃப்ரீ. நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் உங்கள் இதில் வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து அதை கூட ரொட்டேஷன் பண்ணி பெரிய லெவலில் போகலாம். காம்படிஷன் வைஸ் ரொம்ப கம்மி, நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸை தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நமக்கு நல்ல ப்ராஃபிட்டாகவே இருக்கும். அந்த ஸ்மால் காண்டஸ்ட் விளையாட போகிறேன் பிரதர். நான் எனக்கு ஸ்மால் காண்டஸ்ட் வேணும், ஸ்மால் காண்டஸ்ட்டில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கிராண்ட் லீக்ல எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருக்க யூசர்ஸ்க்கு மட்டும் விஷன் லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம இன்வைட் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா விஷன் லெவலில் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் மினி கிராண்ட் லீக்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்மால் காண்டஸ்ட் பார்க்குறீங்களா, ஒரு 99+ ஸ்மால் காண்டஸ்ட் இருக்குது, எல்லா ரேட்டுக்குமே இருக்குது. ஸோ ஸ்மால் காண்டஸ்ட் விளாட்ணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் விஷன் லெவன்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட ஆப் லிங்க்ஸும் கீழே இருக்குது, இன்வைட் கூடும் கீழே இருக்குது. அதாவது விஷன் லெவனுக்கும் நம்ம 11 Sixers வேறு வேறு இன்வைட் கோடு. அதாவது நான் இன்னும் ஒரே இன்வைட் கூட வைக்கல, அதுக்கு ஏதோ ப்ராசஸ் இருக்குது, அதை நான் பண்ணிடுறேன். ஸோ எந்த ஆப்புக்கு எந்த இன்வைட் கோடுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அண்டு எல்லாமே ஸ்மூத்தாக ஐபிஎல்லாம் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் நல்ல ஒரு நான் ஒரு ப்ரிப்பரேஷனோடு ஒரு வந்திருக்கேன். ஸோ சில விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சில யூசர்ஸ் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, என்னை லாஸ்ட்டில் வந்து ஒரு டீம் ஒன்று அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ, ஒரு ஐடியா காச்சு பார்க்கணும், நீங்கள் சொல்கிறத வச்சு ஒரு ஐடியா காச்சு எனக்கு தெரியணுன்றதுக்காக சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு மேஜராக ஒரு டீமை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன், அதையும் நீங்கள் கேட்டுக்கங்க. அதையும் கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னைக்கு கொடுக்குற அந்த டிப்ஸை லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு டிப்ஸ், ஓகேவா அப்படின்றத நாளைக்கான வீடியோவில் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லிடுங்க. ஸோ நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எத்தனை பேர் வந்து நாளைக்கு எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்கன்னு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயமும் அந்த டிப்ஸ் அண்ட் அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு நம்மளுக்கு கிளியராக புரியும். ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், சின்ன ஒரு மேஜரான விஷயம் தான். நமக்கே தெரியல, யதார்த்தம் தான் என்றைக்குமே ஜெயிக்கும்ன்றது. ட்ரீம் லெவலில் கூட யதார்த்தம் தான் என்றைக்குமே ஜெயிக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதை தாண்டி, நல்லா டீப்பாக யோசிக்கிறதை தாண்டி யதார்த்தத்துக்கு தான் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ட்ரீம் லெவனில் பார்த்துருந்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நாம போகலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா SRH வர்சஸ் LSG மான ஒரு 12th IPL மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனும் பர்டிகுலராக இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீடைல்ஸ் தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி ஓகே, 4 April 2022 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் டிஒய் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ அங்கே தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 2 pitches இருக்குது. இதில் அநேகமாக பிச் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் 200 அடிச்சு சேஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த பிச்சு பிச் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் விட்டு, ரெண்டு சீம் சைட்லேருந்து இயர்லியாக விக்கெட் விட்டாங்க பார்த்தீங்களா. அந்த பிச்சு ரெண்டு மேட்ச் வந்து 200 அடிச்சு பிச்சில் வந்து மேட்ச் நடந்துருச்சு. இப்போ வந்து என்னோட கெஸ் என்னவா இருக்கும்னா நம்பர் 2 தான் வந்து இன்னைக்கான மேட்ச் நடக்க, அதாவது இந்த மேட்ச் நடக்கிற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனதை பார்த்து இப்போ கொஞ்சம் பவுலிங்க்கு ஃபேவர் ஆகிறது வந்து சிலர் இன்னும் புரிஞ்சிக்கல. ஸோ அதில் பார்க்கும்போது பேட்ஸ்மேன்ஸை தான் அதிகமாக பிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக போய் கண்டிப்பாக பவுலிங்க்கு ஒரு அட்வான்டேஜ் நம்ம இன்றைக்கி கொடுப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து பேட்டிங் செய்து தான் சாயிறாங்க, அதை நான் உங்களுக்கு அந்த டீம் ஒன்று கொடுப்ப பார்க்குறீங்களா, அப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ கிளியராக பார்ப்போம். முதல்ல SRH சைட்லேருந்து வருவோம். நிக்கோலஸ் போரன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஆல்சோ இந்தியன் பிச்சர்ஸில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக விக்கெட் ஆகிட்டார். பட் இந்த மேட்ச் ஒரு சேசிங் மாதிரியான க்ரூஷியல் டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிக்கோலஸ் போரன் கிட்டேருந்து 40+ runs நம்ம இந்த மேட்ச்சில் ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கும் பட்சத்தில் வேணால் இந்த 40 கொஞ்சம் டிப் ஆகலாம். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்ததுனால் கண்டிப்பாக அந்த 40+ runs அவர் ஆடிடுவார். ஏன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக பண்ணுவார். பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்காரு நிக்கோலஸ் போரன், மைண்ட் செட் பண்ணுங்கள். அப்படியே ஆப்போசிட் சைட் விக்கெட் கீப்பிங் சைட் போனோன்னா குவிண்டன் டிகா, கேஎல் ராகுல். எனக்கு ரிஸ்க் வேணாம்ப்பா, ஹை பர்சன்டேஜ் பிக், நான் சேஃபாக போயிடுறேன்னா 3 wicket keeper கூட நீங்கள் கொண்டு போயிட்டு கொஞ்சம் இங்கே அலோகேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மதியம் மேட்சுக்கு பண்ண பாருங்கள், சாட்டர்டே மெயின் 3 பேர்த்த கொண்டு போயிட்டலாம் அந்த மாதிரி. ஸோ குவிண்டன் டிகா, கேஎல் ராகுல் போகிறேன் இதில் யாருன்னா உங்களுக்கு குலாப்ஸ் ஆகும்படியாக தோணுச்சுன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கணும், நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா கேஎல் ராகுலை மேட்ச் மட்டும் ட்ராப் பண்ணுங்கள், குவிண்டனை வைங்க. ஏன் சொல்கிறேன்னா
கேஎல் ராகுல் அண்ட் புவனேஸ்வர் குமார் இவங்களுக்குமான ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்டா கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் ஸ்விங்கர் பாலுக்குலாம் ரொம்ப வீக்கா இருக்காரு. நம்ம எவ்வளவு மேட்சஸ்ல பாத்துக்கோம், டெஸ்ட் மேட்சா இருந்தாலும் சரி, இப்போ ரீசென்ட் மேட்சஸ்லயும் அந்த ஸ்விங்கர் பாலுக்கு கொஞ்சம் விக்கெட் ஆகிறாரு. அதே சமயம் ஒன்னு போல்டில் எல்பி ஆயிடுறாரு அப்படின்னா டாப் ஏஜ் ஆயிருது அவருக்கு என்னன்னு தெரியல. ஸோ புவனேஸ்வர் குமார் பவர் பிளேலேயே கேஎல் ராகுல் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ டிராப் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஸோ இங்கே ஒரு இவருக்கு ஒரு டிஃபால்ட் இருக்குன்ற ரீசன்னால. சரி, அப்படி குவின்டன் டிகா கிட்ட இருந்தும் அந்த 25+ ரன் நம்ம இந்த மேட்சுக்கு ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேஎல் ராகுலுக்கு அது 20+ ரன் ஆவரேஜாக ஆடிவார். சரி, ஓகே. கேன் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா இவங்க வந்து ஓப்பனிங்கில் வராங்க. இப்போ வந்து இங்கே வந்து குவின்டன் கேஎல் இங்கே இவங்க ஓப்பனிங் அவங்களோட ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இது அவங்க பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா பதிலாக பிரியம் கார்க்கு கூட இந்த மேட்ச் வந்து பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம லைன் அப்ஸில் செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண அபிஷேக் சர்மாவே வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் கோட்டை விட்டார், பட் பக்குவமாக நிதானமாக விவேகத்தோடு ஆடக்கூடிய ஒரு வெல் நோன் பிளேயர் தான் கேன் வில்லியம்சன். ஸோ அவரோட மூவ்ஸ் எல்லாமே நான் பல வருஷமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு 50-50% கேன் வில்லியம்சனை பயன்படுத்திக்கோங்க. அவரோட முகத்தை பார்த்தாலே அவர் ஏதோ ஒரு டிப்ரெஸ்ட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் நான் அவரை பார்த்தேன். பொதுவாக கேன் வில்லியம்சன் அப்படி இருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இது வந்து யாருனா லூஸ் கூட சொல்லலாம், பட் ஆனால் கிடையாது, அதான் உண்மை. இப்போ வந்து நம்ம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஸ்கேன் பண்ண நம்ம அவங்களை ப்ளே பண்ணுறோம்ல. ஸோ அவங்களோட மூவ்ஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணால் தான் முடியும். ஸோ நான் மூவ்ஸ் வாட்ச் பண்ணேன். ஸோ இதை வந்து ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் அவருக்கு இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பட் இந்த மேட்ச் 50-50% பயன்படுத்துங்க. ஆவரேஜாக அந்த 20+ ரன் ஆடிவார். பட் அவர் பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 50-50% தான் இந்த மேட்சுக்கு இருக்குது, பார்த்துக்கங்க. ஓகே, அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரான்னு தெரில. அப்படி இருந்தால் அவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க. பிச் நம்பர் 2 கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ரீசனால கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுமே டாமினேட் பண்ணுவாங்க. பட் பேசர்ஸ் அளவுக்கு வரமாட்டாங்க, பார்த்துக்கங்க. பேட்டிங்கில் அவர் ஓப்பனிங் வந்தார்னா அவர்கிட்டருந்து 25+ ரன் நம்ம ஆவரேஜ் அந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்படியே நம்ம எல்எஸ்டி வந்து மிடில் ஆர்டர் பார்த்தோம் இல்லைங்களா, இப்படியே நம்ம பேர் பேராக பார்த்துட்டு போயிடலாம். முன்னே நம்ம டீம் டீம்ஸில் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ நான் கம்பேர் பண்ணேன்னு வைங்களா, ரெண்டு டீமுக்கும் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டா, பேட்டிங் ஸ்லாட்டு, ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டு, பவுலிங் ஸ்லாட் நான் கம்பேர் பண்ணி காட்டினேன் வைங்களேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆ பரவாயில்ல, இவங்க கம்பேர் பண்ணால் அவங்க ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், ஓகேனா நம்ம கிளிக் பண்ணி நாளையிலேருந்து கேட்சப் பண்ணிக்கலாம். இந்த டீம் மிடில் ஆர்டர் நம்ம பார்த்தாச்சு, ஒரு சாரி ஓப்பனிங் பார்த்தாச்சு. இப்போ அங்கே போனால் நான் ஓப்பனர் பார்த்தாச்சு. இப்போ மிடில் ஆர்டர் பார்க்க போகிறோம். மணிஷ் பாண்டே, இவான் லூயிஸ் ரெண்டு பேருமே மிடில் ஆர்டரில் இருக்காங்க. குறிப்பாக இந்த இவான் லூயிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு க்ரூஷியல் நாக் ஒன்று ஆடினாரு, நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலி. பட் மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் ஃப்ளாப் ஆகியிருக்காரு. மணிஷ் பாண்டே எப்போ வேணால் அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்சன்டேஜ் வைஸில் ரொம்ப கம்மி ஆகிட்டார். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் இருக்கும். என் உள்ளுணருக்கு இந்த மேட்ச் மணிஷ் பாண்டி கிட்டேருந்து எனக்குள்ளே படுறது ஒரு 30+ ரன் ஆச்சு குறைஞ்ச பட்சத்தை நம்ம அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து மணிஷ் பாண்டி இந்த மேட்ச் சாலிட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மை பார்க்க வேண்டிய விஷயம் இவான் லூயிஸ் வர்சஸ் வாஷிங்டன் சுந்தர், இவங்களுக்குமான ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வென் இவான் லூயிஸ் கம் டு கிரீஸ், வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்து போட ஆரம்பிச்சிருவாரு. இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவன் லூயிஸ், குவின்டன் டிகா ஆல்சோ ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி பவர் பிளேயர் ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தாலும் இருக்கும். நான் குவின்டன் டிகா மறந்துட்டேன், இவன் லூயிஸை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ பிச் நம்பர் 2 கன்ஃபார்மாக இன்னும் தெரியல, என்னோட கெஸ்ட் தான். பட் தெரிஞ்சிருச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கும் அட்வான்டேஜ் கொடுப்போம். ஓகே, மற்றபடி எவன் லூயிஸையும் 50-50% பயன்படுத்துவோம். ஏன்னா போன மேட்ச் ஆடிட்டுக்காரு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ஏரியா விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இது பண்ணிக்கலாம். 50-50% அவருக்கான ஆவரேஜ் அந்த ஒரு 15+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் லெவன் லூயிஸ்க்கு இந்த மேட்ச்க்கு இருக்குது. ஓகே, எஸ்ஆர்ஹெச்சோட இது மிடில் ஆர்டர் பார்த்துருவீங்களா, ராகுல் திரிபாதி, அப்துல் சமத். இந்த ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்க மாதிரி சைட் ஃபீலிங் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏன் தெரியல, கொஞ்சம் அவருமே ஒரு மாதிரியாக தான் இருக்காரு. பட் ஆனால் இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து குறைஞ்சிருந்த 25+ ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்த்துக்கங்க. இந்த அப்துல் சமத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட டாப் வந்து கொஞ்சம் நல்லா ஆடிட்டாங்க. ஒரு 15th ஓவரில் அப்துல் சமத் உள்ளே வந்தார்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அப்துல் சமத். நம்ம யாருமே அப்துல் சமதை பற்றி தெரியல. அவரை வாட்ச் பண்ணவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அப்துல் சமதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே நம்ம மணிஷ் பாண்டி மாதிரி லாங்கில் தான் இருக்கும். ஸோ அவருக்குமே கேச்சஸ் பிடிக்கிற வாய்ப்புகள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்கி 7-7% அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லோ பர்சன்டேஜ்லாம் எடுத்து தரேன். கவனிங்க ஃபஸ்ட்டு, அவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலே போதும், லோ பர்சன்டேஜை தான் நம்ம ஃபில் பண்ணோம். நம்ம வந்து நல்லா கேட்டுக்கோங்களேன், ஆடக்கூடிய பிளேயர்ஸை நம்ம யோசிக்க தேவை கிடையாது. லோ பர்சன்டேஜில் யார் ஆட போகிறான்றதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஹை பர்சன்டேஜ் பிக்கு நம்ம போட்டு போயிடலாம். ஸோ அது வேண்டி சொல்கிறேன். அப்துல் சமத் ஒரு ட்ரம் கார்டாக பயன்படுத்தி பாருங்கள். அப்துல் சமத் அண்டு மணிஷ் பாண்டே ரெண்டு பேருமே லோ பர்சன்டேஜாக இருக்காங்க. தீபக் கூட்டா, ஆயுஷ் பதோனி,
இந்த தீபக் கூட பொறுத்திருக்கும் ரெண்டு மேட்சும் அல்ட்ரா லெவல் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். எல்லா சைடும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த மேட்ச் பண்ணுவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாப் பிளேயர்கிட்ட வந்துச்சு ஒரு பெரிய ரன் வந்துருச்சு, அதர்வைஸ் மணிஷ் பாண்டிகிட்ட பெரிய ரன் வந்துருச்சு, தீபக் கூட அவட பொசிஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எங்க இருப்பான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 16th ஓவர் அந்த மாதிரி வர மாதிரி ஆயிரும். சப்போஸ் இவங்களே நின்றுட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, நம்ம பவுலிங்க்கு ஃபேவரா போடுற ரீசன்னால நம்ம தீபக் கூட அவர் பிக் பண்றது கரெக்டா இருக்கும். ரெண்டு டீமோட மிடில் ஆர்டர்ஸ்க்கும் நமக்கு ஒரு கண்ணை வைப்போம், மிடில் ஆர்டர்ல ஒரு ஆளை போடுவோம், கரெக்டாவே இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஆயுஷ் பதானியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு ஒரு 20+ ரன் அவருக்கான டவுன் வந்தோம்னா ஒரு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆயுஷ் பதானியை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆல்ரவுண்டர் ஸ்லாட், ரெண்டு டீமுக்கும் ஆல்ரவுண்டர் ஸ்லாட் தான் நம்ம கொஞ்சம் மேட்டர் இருக்கு, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். எய்டன் மார்க்ரம், ரொமாரியோ ஷெய்ஃப்ரெட், எஸ்ஆர்எச் சைட்ல, எல்எஸ்டில ஜேசன் ஹோல்டர், குருநாள் பாண்டியா, நாலு பேர் இருக்காங்க. நாலு பேர்த்துல நம்ம யாரை கொண்டு போகலாம்? ஃபர்ஸ்ட் இந்த நாலு பேருக்கு நான் ஒரு ஆப்ஷனை பார்த்துருவோம். எய்டன் மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் எனி ரைட் ஹேண்டர்ஸ், கே எல் ராகுல், மேபி பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டிருக்காரு சவுத் ஆப்ரிக்காவில், பட் ஐபிஎல்ல பவர் பிளேல ஒரு ஓவர் வருமானது எனக்கு தெரியல. பட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மிட்டில் ஒரு நிக்கோலஸ் பூரன் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போகிறதுக்கான வாய்ப்புகளும் எய்டன் மார்க்ரமுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மேட்ச் பிரியம் கார்க்கு இல்லைனா எய்டன் மார்க்ரம் கூட ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பக்குவமாக யோசிச்சோம்னா இன்றைக்கி நல்ல ரேங்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எய்டன் மார்க்ரம் பார்த்துப்போம். ரொமாரியோ ஷெய்ஃப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர் கோட்டா போடுவார். இப்போ டெத்தில் மெயின் போலர்ஸ் இவங்களை அடிச்சாங்கன்னா அவரும் தான் டெத்தில் போடுவார். ஸோ அவருக்குமே ஒரு விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாப்பு குலாப்ஸ் ஆச்சுன்னா ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், பவுண்டரி சிக்ஸர்ஸ் தான் அடிப்பார். ஒரு 10 பால் பிடிச்சாலும் 25 ரன் ஆடிட்டு போயிடுவார். ஸோ பவுண்டரி சிக்ஸ் அடிக்கும் போது போனஸ் பாயிண்ட்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ அதில் அவர் சேஃபராக இருப்பார். ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் தான் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மிருகம், இன்னொரு ஒரு மிருகம் வருது. ஸோ இந்த மிருகத்தோட கேமாக நம்ம பார்க்கணும். மிருகம் நம்பர் 3 இவர். ஸோ மிருகம் இன்னைக்கு வராரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்சை அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்சை அவரால் அந்த 1 விக்கெட் எடுக்க முடியும், பேட்டிங்கில் வந்தாலும் அது 20+ ரன் ஆட முடியும், ஒரு 2 கேட்ச் பிடிக்க முடியும்ன்றதை நான் டேம் ஷியூராக சொல்லுவேன். ஜேசன் ஹோல்டரை நான் நிறைய மேட்ச் வாட்ச் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு பாயிண்ட்ஸ் இல்லாமல் போக மாட்டார். ஸோ கன்சல்ட் பண்ணுறது கரெக்டாகவே இருக்கும். குருநாள் பாண்டியாவை தான் நம்ம ஸ்லைட்டு ட்ராப் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இந்த 3 கிளாஸ் ஆல்ரவுண்டர் சொல்ல போகிறோம், அவங்களோட ஆப்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ குருநாள் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போடுவார். 4 ஓவர் போட்டு பேட்டிங்கில் வந்தாலும் அந்த 15+ ரன் ஆவரேஜ். இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் வராங்க, சேஸ் பண்ணுறாங்க எல்எஸ்ஜி, விக்கெட் போகும், அந்த பட்சத்தில் மட்டும்தான் குருநாள் பாண்டியா தேவைப்படுவார். ஒரு இவ்வளோ தூரம் ஒரு ஹோல்டர் வரைக்கும் ஆடி முடிச்சு சேஸ் பண்ணிடுவாங்கன்னா தேவைப்பட மாட்டார். ஸோ குருநாள் பாண்டியாவை தான் நம்ம ட்ராப் பண்ணி ஆகணும், பிகாஸ் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டு நம்ம பவுலிங்லாம் பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது சேஃபராக இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகே, வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார், இந்த ரெண்டு பேர்த்தில் யார் கொண்டு போகலாம்? புவனேஸ்வர் குமாருக்கு ஆவரேஜ் இருக்குது, ஸோ 1 விக்கெட் ஆவரேஜாக எடுத்துருவார். வாஷிங்டன் சுந்தருக்கும் நம்ம சொன்னதுலேயே வந்து 1 விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஆப்போசிட் சைடில் பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா சாமீரா, ஆவேஷ்கான் ரெண்டு பேருமே கொஞ்சம் மிட்டில் போடுவாங்க. மேபி ஆவேஷ்கானுக்கு ஒரு 17 ஒரு ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாமீராவை பொறுத்த வரைக்கும் அவருமே முன்னாடியே போட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டெத்தில் அவருக்கு போட மாட்டாருன்றது என்னுடைய கருத்து. அப்படி இல்லைனா சாமீராவும் ஆண்ட் அவுட்டையும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அவங்க டெத்தும் ஒரு மாற்றுவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். நடராஜன், உம்ரான் மாலிக். உம்ரான் மாலிக்கை இந்த மேட்ச்க்கு ஒரு ட்ரம் கார்டாக பயன்படுத்தி பாருங்கள். உம்ரான் மாலிக் இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா டிகாக், எவன் லூயிஸ், தீபக் குடா, ஜேசன் ஹோல்டர், குருநாள் பாண்டியா, இப்படி வந்து ஹிட்டிங் ஆடணும்ன்ற மைண்ட் செட் உள்ள பேட்ஸ்மேன்ஸே இங்கே நிறைய இருக்காங்க. இவர் வந்து எல்லா வாலியும் 140+ போட்டுட்டு இருக்காரு. இவர் 140+ போடும்போது அவங்க ஹிட்டிங்கில் போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக விக்கெட் போகும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ அந்த விதத்தில் உம்ரான் மாலிக் இந்த மேட்ச் ஒரு ட்ரம் கார்டாக பயன்படுத்தி பாருங்க, கரெக்டாகவே இருக்கும். அந்த நடராஜனை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நடராஜனையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இவங்க பார்த்தாச்சு. இப்போ இங்கே இந்த 2 பவுலர் ஆண்ட்ரோ டைப் பேஸ்னாய் பார்த்துவோம். ஆண்ட்ரோ டை வந்து டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய கெபிலிட்டி உள்ள ஒரு பவுலர். ஸோ கன்ஃபார்மாக டெத்தில் விக்கெட் எடுத்துருவாரு. சாரி, டாப்பு குலாப்ஸ் ஆச்சுன்னா ரபாடா வந்து எந்த லெவலுக்கு பேட்டிங் ஆடுறாரோ சேம் அதே லெவலுக்கு ஆண்ட்ரோ டையாலையும் பேட்டிங்கில் டஃப் பண்ண முடியும். ஸோ ஆண்ட்ரோ டையும் கரெக்டாகவே இருப்பார் இந்த மேட்ச்க்கு. ஸ்பின்னர்ஸ் வில் டாமினேட் அந்த ரீசன்னால ரவி பிஷ்ணாய் பிக் பண்ணியிருக்கும். ஸோ அவருக்கு ஒரு விக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் போரன் 1, இது ஒரு ரிஸ்க்னு சொல்லலாம், பட் அவர் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 140% பேர் தான் அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்டு எய்டன் மார்க்ரம் 2, எய்டன் மார்க்ரம் ஒரு 50-50% பயன்படுத்தியிருப்பாங்க. உம்ரான் மாலிக் 3, 100-10% கூட அவர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, 10 ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ யூஸ் ஹிம். எல்எஸ்சி சைடு பார்த்தோன்னா குவிண்டன் டிகாக் 1, ஒரு கம்மி பால் பிடிச்சாலும் ஒரு ஆட் இன்னிங்ஸ் ஆடிட்டாருன்னா விக்கெட் வைஸ் கேப்டன் கரெக்டாக இருப்பார். விக்கெட் கீப்பிங்ஸில் கேச்சஸ்லாம் பிடிச்சாருன்னா ஒரு நல்ல எலிஜிபிள் பாயிண்ட் அவர் வந்துருவார். ஸோ 1. மணிஷ் பாண்டியர் வெரி வெரி ரிஸ்கி 2.
அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜேசன் ஹோல்டர் மூணு. ஸோ இவங்க எல்லாமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் டீமை ஷோ பண்ணுற பாருங்க ஃபஸ்ட் இந்த டீமை ஃபஸ்ட் வாட்ச் பண்ணுங்களேன். இது வந்து என்ன டீம்னு நல்லா பார்த்துக்கோங்க. நான் அப்படியே டீமை பாருங்கள், நான் பேச கூட கவனிங்க. இது வந்து நான் வந்து யோசிச்சோ இவன் யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நான் டீமை சூஸ் பண்ணலை. பர்சன்டேஜ் வைஸில் எவன் அதிகமாக இருக்கான், யார் யாரெல்லாம் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹை பர்சன்டேஜ் 80 மேலே இருக்கவங்களை தூக்குனா, அப்புறம் 70, 60, 50, 40 அதோட நிறுத்திக்கிட்டேன். லோ பர்சன்டேஜை இந்த டீமில் எடுக்கல. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றுவோம். இதான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச டிப். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றுவோம். பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றணும்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரீம் லெவலில் டீமை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணும்போது இவன் ஆடு வர மாட்டாரா, அப்படி பிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம பர்சன்டேஜ் நம்மள நிறைய பேர் வந்து பர்சன்டேஜ் வாட்ச் பண்ணுறது கிடையாது, பிளேயர்ஸ் தான் வாட்ச் பண்ணுறோம். நம்ம பிளேயர்ஸோட அந்த திருமுகத்தை தான் வாட்ச் பண்ணுறோமே தவிர பர்சன்டேஜை நம்ம எக்காலமோ நம்ம வாட்ச் பண்ணுறது கிடையாது. பட் ட்ரீம் லெவன் ஸ்ட்ராட்டஜி அந்த பர்சன்டேஜில் தான் இருக்குது. பர்சன்டேஜை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஸோ ஓகே, இதில் வந்து மக்கள்களால் அதிக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளேயர்கள் இவங்க தான். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த டீமை பார்த்து யோசிங்க. இங்கே 4 நம்ம யாரை கட் பண்ணலாம்? இந்த ஹை பர்சன்டேஜில் கண்டிப்பாக ஒரு 4-5 வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் விக்கெட் இல்லாமல் சாரி பாயிண்ட்ஸ் இல்லாமல் தான் போகிறாங்க. அந்த 4 மட்டும் கண்டுபிடிங்க. அந்த 4 பதிலாக ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கை உள்ளார போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ தான் நான் இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ஃபார்முலா பிடிச்சிருந்தது ப்ரோ, இதுலேருந்து எனக்கு 4 மெயின் பிக்கை தூக்கிட்டு எனக்கு யோசிக்க ஈஸியாக இருக்குது, யார் அடிக்க மாட்டாங்கன்னு யோசிக்க ஈஸியாக இருக்குது, அவங்களை தூக்கிட்டு லோ பர்சன்டேஜ் பிக்கு போகிறது எனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் 4 எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஃபார்முலாலையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நமக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு இப்படி காட்டிட்டேன்னா இந்த வியூவில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கிட்டையும் கிரியேட் பண்ணுவோம், போவோம், கான்டெஸ்ட் போடுவோம், அவ்வளோதான். பட் யாருமே நம்ம வாட்ச் பண்ணுறது இல்லை. நம்ம வாட்ச் பண்ணணும். ஒரு ஒரு மூலியும் நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கணும், நம்மளோட கைவண்ணம் இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஓரளவுக்கு மேஜராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி ஓகே பிரதர்ஸ், இந்த ட்ரிக்ஸ் அண்ட் ஃபார்முலாவை வந்து உங்கள் டீமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்போ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற வரது உங்களுக்கு புரியன்னு நம்புகிறேன். நம்ம கைவிட ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்கும் இப்படி மக்களாக அதிக செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் இவங்க. உங்களுக்கு வேணால் பர்சன்டேஜ் செக் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு 4 தான் நம்ம தூக்க போகிறோம், 4 போட போகிறோம். ஒன்றும் 11 கிரியேட் பண்ணல, 4 தூக்க போகிறோம், 4 போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்டாட்ஸு. ஸோ பார்த்துக்கங்க, கரெக்டாகவே இருக்கும். இப்போ நம்ம எஸ்ஆர்எஸ் சைட்லேருந்து கொடுத்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நினைக்கிறேன். நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.